वेलकम टू मुत्तुरम्मा समेल नम्मा इन्नैक्कु पुडी कुलुकट्टै एप्पडी पण्णलाम्नु पार्क्कलाम इदिल वंदु ना ओरु कप अरिसि इंद कप्पुक्कु ओरु कप अरिसि मावु एडुत्तु वच्चिरुक्केन इदु इन्नोरु कप्पु रेंडु कप अरिसि मावु एडुत्तुक्कलाम ओरु पात्रम वच्चि अदिल वंदु ना पच्चरिसि मावु ओरु कप्पु पोट्टिरुक्केन इंद कप्पुक्कु ओरु कप्पु पोट्टिरुक्केन इदु इन्नोरु कप्पु रेंडु कप्पु पच्चरिसि मावु आड् पण्णिक्कलाम इदु वंदु ना पच्चरिसिय रेंडु मणि नेरम ऊर वच्चि अद काय वच्चि அரைச்சி ஜலிச்சு வச்சுருக்கேன். அதை வந்து நம்ம லைட்டாக வறுத்துக்கலாம். இப்படி நீங்கள் இது இதுதான் பதப்படுத்தின அரிசின்னு சொல்கிறது. இதை தான் நம்ம பதப்படுத்தின அரிசி மாவுன்னு சொல்கிறோம். இது வந்து கடையிலையும் கிடைக்கிறது. கடையில் வந்து இடியாப்ப மாவுன்னு சொல்லி விற்குது. அந்த பச்சரிசி மாவையும் எடுத்துட்டு அதையும் எடுத்துக்கலாம், அதையும் எடுத்து செய்யலாம். நம்ம வந்து லைட்டாக வந்து வறுத்துக்கணும். அந்த மாவை வாங்கினாலுமே லைட்டாக வறுத்துக்கணும். நம்ம வறுக்கும்போது தான் கொழுக்கட்டைக்கு வந்து நல்ல ஒரு சாஃப்ட்னஸ் கிடைக்கும், சாஃப்டாக இருக்கும் கொழுக்கட்டை. வறுக்கலைனாக்கா நம்ம பிசையும் போது ஒரு மாதிரி கிளுகிளுன்னு கையில் ஒட்டும். அதனால் லைட்டாக வறுத்துக்கணும். இந்த அளவுக்கு வறுத்தா போதும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி இப்படி பண்ணும்போது இப்படி ஓடும் மாவு. அந்த அளவுக்கு நம்ம வறுத்தா போகிறோம். இப்போ வறுத்தாச்சு. இப்போ இந்த மாவை நம்ம இறக்கி வச்சிடலாம். மாவு இறக்கிடலாம். நம்ம வெள்ளைப்பாகு காய்ச்சணும். வெள்ளம் வந்து நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் முக்கால் கப்பு, ஒரு கப்பு அரிசி மாவுக்கு முக்கால் கப்பு வெள்ளம் போதும். இப்போ நான் வந்து ரெண்டு கப்பு அரிசி மாவு எடுத்துருக்கனால நான் 1.5 கப்பு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேன். தண்ணி வந்து ஒரு கப்பு மாவுக்கு 1 கப்பு தண்ணி வைக்கணும். அப்போ நம்ம 2 கப்பு மாவு எடுத்துருக்கோம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளத்தை கரைச்சிக்கணும், ஏன்னா வெள்ளத்தில் வந்து மண்ணுகின்னு இருக்கும். அதனால் கரைச்சி நம்ம அரிச்சிக்கலாம். 2 கப்பு தண்ணி ஊற்றிக்கலாம். வெள்ளம் வந்து கரைஞ்சா போகிறோம். பாகுலாம் காய்க்கணும்னு இல்லை, வெள்ளம் கரைஞ்சால் மட்டும் போதும். நல்லா கரைஞ்சிருச்சு. நம்ம இதை வந்து அரிச்சிக்கலாம். இதை நம்ம இறக்கிடலாம். ஒரு பாத்திரம் வச்சுட்டு இதில் வந்து நம்ம அரிச்சிட்டோன்னா மண் ஏதாவது தூசி அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் வந்துடும். 1 டேபிள்ஸ்பூன் போல் தேங்காய் போட்டுக்கலாம். தேங்காய் எவ்வளோ போட்டாலும் நல்லா டேஸ்ட்டாக தான் இருக்கும். தேங்காய் நிறைய போட்டாலும் ஒன்றும் தப்பில்லை. 4, 5, 6 7 ஸ்பூன் தேங்காய் போட்டிருக்கேன். ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். மாவை கொட்டிடலாம். நம்ம வந்து கட்டி தட்டாமல் அவ்வளோத்தையும் நல்ல கிளறி எடுத்துடணும். 2 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். 1.5 டேபிள்ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ போதும். இப்படி இருந்தால் போதும். நம்ம வந்து இதை இறக்கி வச்சிடலாம். இறக்கி வச்சுட்டு இந்த இது வந்து ஆறணும். நல்லா ஆறின பிறகு தான் நம்ம கொழுக்கட்டை பிடிக்க முடியும். இப்போ வந்து மாவு நல்லா ஆறிடுச்சு. நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு இட்லி தட்டு வச்சு, இட்லி பாத்திரம் வச்சு இட்லி தட்டுக்கு மேலே நம்ம ஒரு துணி விரிச்சிக்கலாம். ஒரு ஒயிட் கிளாத் வந்து விரிச்சிக்கலாம். நீ தடவிக்கலாம். கையில் லைட்டாக நெய் தடவிட்டு உருண்டை பிடிச்சிக்கலாம். குட்டி குட்டி உருண்டையாக பிடி கொழுக்கட்டை உருட்டிக்கிட்டு
இப்படி வர நமக்கு இந்த இந்த கை இந்த விரல் வந்து இதில் பதியணும். இந்த வச்சிடலாம். இந்த மாதிரி எல்லாத்தையும் உருட்டி இட்லி தட்டில் வச்சு வேக வைக்க வேண்டியதான். இப்போ நான் எல்லாத்தையும் உருட்டிட்டு காமிக்கிறேன். இப்போ நம்ம வந்து இட்லி தட்டில் வந்து நான் பிடிச்சி வச்சிட்டேன், உருண்டை பிடிச்சி வச்சிட்டேன். இது வந்து ஒரு 10 நிமிஷம், 7 to 10 நிமிஷத்துக்குள்ளே வெந்துடும். இப்போ நீங்கள் வந்து இதில் துணி போடலைன்னா அந்த இட்லி தட்டில் வந்து எண்ணெயோ நெய்யோ தடவிட்டு அதுக்கு மேலே வச்சும் அவிக்கலாம். நான் துணி போட்டிருக்கேன், துணி இல்லைன்னா எண்ணெய் தடவி அவிக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம், வேகட்டும். கொழுக்கட்டை வந்துட்டான்னு பார்க்கலாம். கொழுக்கட்டை கொழுக்கட்டை நல்லா வந்துருச்சு. நம்ம இப்போ எடுத்துக்கலாம். இப்போ நம்ம இட்லி தட்டை எடுத்து வச்சிட்டோம். இதை வந்து நம்ம ஒரு தட்டுக்கு தட்டில் மாற்றிடலாம். சூடு இருக்கும், பார்த்து எடுக்கணும். பயிற்சி நம்ம தட்டில் எடுத்து வச்சிட்டோம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.